ஃப்ரைடே ஃபுட்டீஸில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, சீரகம் கொஞ்சம், உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மேலே, இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க, இப்படி குறகுறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இதை ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பில, இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இதை வந்து சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுட்டா நல்லா உருண்டை அப்படியே இருக்கும். நீங்கள் வேணால் ஆவியில் வேக வைக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டிங்கனாலும் உடையாமல் வரும். நாங்கள் இன்றைக்கி வந்து அப்படியே குழம்புல சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் குழம்பு செய்யலாம். இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு. உடனே அடுத்து குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, ரெண்டு பொரியட்டும். அப்புறம் கடுகும் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. ரெண்டு சின்ன பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம், இது ரெண்டும் நல்லா சிவக்க வதக்கி எடுக்கலாம். அப்புறம் வெங்காயம் பூண்டு வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் 1-2 ஸ்பூன், இதெல்லாம் நல்லா கலந்துக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இது வெங்காயத்தோடையே இந்த மசாலா சேர்த்துறதுனால நல்லா கலர் வரும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். இது நல்லா ஓட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும்.
தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி எடுத்துருக்குறோம். அதை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியை. புளித்தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி சேர்த்தணும். ஃபஸ்ட்டு இது புளித்தண்ணி கொதிச்சு வரட்டும், மூடி வச்சிடலாம். புளி கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் பாத்திரத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்து சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இதையும் அந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நாம உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம்ல அந்த உருண்டையை குழம்புல சேர்த்துக்கலாம். சிம்மில் 5 நிமிஷம் வச்சு கலரி விடாமல் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா உருண்டை நல்லா வெந்து வந்துடும். உருண்டை போட்ட உடனே கலர்னிங்கன்னா உடஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பரட்டி விட்டிங்கன்னா உருண்டை அப்படியே இருக்கும். இப்போ போட்டாச்சு, இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா உருண்டைங்க வெந்துருச்சு. அப்படியே லைட்டாக புரட்டி விடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், இருந்தால் நல்லா வெந்துடும் உருண்டை. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா வெந்துருச்சு, உருண்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் டிரி கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். முன்னாடி பண்ண சுவையான ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி போய் அந்த ரெசிபிஸையும் பார்த்து ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.